ஃபர்ஸ்ட் கிரை ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆல் இன் ஒன் சேனலுக்கு இந்த ரெட் கலர் பட்டனை நம்ம அமுக்கணும், சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கணும், அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்கணும். அப்போ நான் என்னென்ன புதிய வீடியோ போடுறேன்னா அது உங்களுக்கு உடனே உடனே தெரியும். முறுப்புன்னு வந்திருக்குங்க, கருப்பு உளுந்து வடை. இதான் இங்கே நம்ம செய்ய போகிறோம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிரை ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆல் இன் ஒன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் பண்ணுங்கள். என்னென்ன புதிய வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு உடனே உடனே தெரியும். வாங்க நம்ம சேனலுக்குள்ள கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, கருப்பு உளுந்து வச்சு வடை எப்படி செய்யறது பார்ப்போம். இது வந்து கருப்பு உளுந்து 250 கிராம் வந்து நான் ஒரு 3 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். 3 ஹவர் ஆச்சு ஊறணும். ஊற வச்சுட்டு இப்போ நம்ம மிக்சியில கருப்பு உளுந்த ஊற வச்ச கருப்பு உளுந்தையும் போட்டு கொஞ்சோண்டு மிளகு, நம்ம தேவையான மிளகு ஜீரகம் போட்டு அரைக்கணும். ஃபர்ஸ்ட் அரைச்சு இதோ இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இங்கே பாருங்க உளுந்த பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது உடம்புக்கு நல்லது, பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இடுப்பு பிரச்சனை, இடுப்பு வலியெல்லாம் சரியாயிரும். இப்போ நம்ம பாத்திரத்தில் போட்டாச்சு. இதில் கருப்பில் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா இது பண்ணிக்கணும், பரட்டிக்கணும். தேவைப்பட்டால் நம்ம மிளகு தூள் கூட போட்டுக்கலாம். மிளகு தூள், ஜீரகம் தூள் ஏற்கனவே போட்டுட்டு பத்தாதனால கொஞ்சம் மிளகு தூள், பெப்பர் பவுடர். பெப்பர் பவுடர் போட்டால் ரொம்ப உடம்புக்கு நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுனால பெப்பர் பவுடர் போட்டுருக்கேன். இப்போ நல்லா பிசைஞ்சிடும். உப்பெல்லாம் நல்லா இருக்குது, உப்பு நல்லா நல்லா பிசையணும். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. லாக்டவுன்னால வீட்டில் நீங்கள் உளுந்தெல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க, கருப்பு உளுந்து. இதில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கனால தான் நான் டக்குன்னு ஊற வச்சு டக்குன்னு செஞ்சு கொடுக்குறேன் எங்கள் பசங்களுக்கு லீவுக்கு லாக்டவுன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வைக்கலாம். ஊற்றி வச்சுட்டு நம்ம கொஞ்சோண்டு போ விட்டுருக்கிறேன், எண்ணெய் சூடாயிருச்சு, அதனால் இப்போ நம்ம வடையை சுட்டு போவோம். இதான் பால் கவர் எடுத்துக்கோங்க. எப்படி வடை சுடணும்னு நான் காட்டுறேன். இதில் தட்டி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓட்ட கொடுக்கோங்க. அப்படியே நம்ம எடுத்து அப்படியே சட்டியில் இங்கே பாருங்கள் வெந்துருச்சு இருக்கு பாருங்க. இதா வெந்துட்டு அப்போ நம்ம திருப்பி போடுறோம். ஒரு ஒரு பீஸாக வெந்தோடனே மேலே என்ன மாதிரி வேணும் அதுக்கு இடையில ஒட்டிச்சுன்னு நம்ம வந்து எடுத்து எடுத்து விடணும். எடுத்து விட்டனால இதாகிடுச்சு. அடுத்து தெரியுதா, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம பெரட்டி விடணும், மெது மெதுவாக பெரட்டி விடணும். இது வந்து கருப்பு உளுந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுங்க, ஆம்பளை பசங்க ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான ஃபுட்டு இது. அந்த காலத்துலன்னா களி கிண்டி கொடுப்பாங்க, ஒரு நாள் களியும் காட்டுறேன் உங்களுக்கு. கருப்பு உளுந்து நான் இப்போ பெரட்டி போடணும். அப்பப்போ பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு உளுந்து, கருப்பு உளுந்து. கிராமத்துலன்னா அதுதான் செய்வாங்க. அவ்வளோதாங்க, வெந்துருச்சு, நம்ம எடுத்துடணும். இது மாதிரி ஒரு ஸ்டிக்கு வாங்கி வச்சுக்கோங்க, இது ரொம்ப நல்லது. இது வந்து சினிக்கிரிக்கு சொல்லுவாங்க, இது பேரு. சிக்கும் தலையில் சிக்கும் எடுத்துக்கலாம், வடையும் எடுத்துக்கலாம், எல்லாத்துக்கும் யூசேஜ் ஆகும். ஆல் இன் ஒன் மாதிரி. கொஞ்சம் எண்ணெய் வடிட்டோம். ஆ நல்லா முறுமுறுப்புன்னு, நல்லா முறுமுறுப்புன்னு வந்திருக்கு பாருங்க வடை. நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிரை ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆல் இன் ஒன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கன் பண்ணுங்கள். என்னென்ன புதிய இடம் போகிறோன்னா உங்களுக்கு உடனே உடனே தெரியும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்ப்போம்.